அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது, நியூ அட்மிஷன், அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கழித்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 102 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 59 காணொலிகள், உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் தொடர்பாக 2 காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை புதுப்பு சம்பந்தமாக 69 காணொலிகள். டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே கண்டுக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பாலிடெக்னிக் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து https://tngptc.in. ஹோம் பேஜில் போனால் இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து 3 கேட்டகரியாக அதில் அப்ளை பண்ணுற கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம், முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது இந்த டேட்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில், ப்ரௌசர் வந்து குரோம்னா 83 வெர்ஷனும், மொசிலா ஃபயர் பாக்ஸ்னா 76.01 வெர்ஷனும், சஃபாரினா 13.1.1 வெர்ஷனும் பெஸ்ட்டாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2021 ஆண்டு தேர்ச்சி பெற்ற SSLC வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண்கள் இல்லாமலே முதலாம் ஆண்டு பல வகை தொழில்நுட்ப படிப்பிற்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். தற்போது 10th முடித்தவங்களுக்கு மார்க் ஷீட்டில் மார்க் இருக்காது, அவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 12/7/2021 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கிய தகவல்களை குயிக் லிங்க்ஸில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட், இது விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட்லே டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. விண்ணப்பம் பதிவு செய்ய கீழ்கண்ட விவரங்களை தயாராக வைத்துக்கொள்ளவும். 1, விண்ணப்பதாரரின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண், இந்த டீட்டெயில், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாருந்தா பெர்மனண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறத கிரியேட் பண்ணி கொடுங்க. டெம்பரரி ஏதோ ஒன்று கொடுத்து நாளைக்கு ஐடி பாஸ்வேர்ட் டீட்டெயில் எதுவும் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. ஸோ கரெக்டான டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுங்கள், ப்ரிப்பராக வச்சுட்டு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசப்ஷன் ரெக்யூஸ்டட், சிறப்பு இடஒதுக்கீடு வேண்டுதல், முன்னாள் இராணுவ வீரர் மகனா மகளா, மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், விண்ணப்பதாரர் தேர்வு செய்த விருப்ப கல்லூரிகள் மற்றும் விருப்பத்துறை விவரங்களை தயாராக வைத்திருத்தல் வேண்டும். தேவைப்படின் கல்லூரிகள் மற்றும் விருப்ப பாடங்களின் விவரத்தினை இணைய பக்கத்தின் குயிக் லிங்கை பயன்படுத்தவும். விண்ணப்பதாரர் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் கூடுதலாக 150 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க. பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்திற்கான விவரம், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இதில் பே பண்ணிக்கலாம். ஆதார் எண் விருப்பம் இருப்பின் கடந்த ஆண்டு குறிப்பிட்டிருக்காங்க, இந்த ஆண்டு கட்டாயமாக இல்லைன்னு இன்னும் வெப்சைட்டில் லாயின் பண்ணால் தெரியும். பள்ளி தகவல்கள், 6 முதல் 10 வரை, 10 வகுப்பு பதிவின் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th மார்க் ஷீட், இது வந்து கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு இந்த 10th மார்க் ஷீட்டு, மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு தகுந்தாவில் சட்டம் ஐடி ஃபீ பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க இருக்கிற வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறக்கு அவங்க வந்து பயனாளர் கையேடு உருவாக்கியிருக்காங்க. முழு தகவல்களும் இதில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில், இந்த வெப்சைட்டோட டீட்டெயில் ஸ்டெப்பாக தமிழ்லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கையேடு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதா இருந்தால் இங்கிலீஷில் போட்டுவிடுங்க. தமிழ்னா உங்கள் நீங்கள் இங்கிலீஷில் கூட அதில் சூஸ் பண்ணி எல்லா ஆப்ஷனும் ஃபில் பண்ணுக்கு தமிழில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் இப்போ லைவாக உங்களுக்கு டெமோவாக இதில் நான் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாணவருடைய முழு டீட்டெயிலும் எனக்கு வேணும். என்னிடம் யாராவது விண்ணப்பிக்க வந்தால் நான் வந்து அதை ஃபுல் ரெக்கார்ட் போட்டுட்டு உங்களுக்கு காணொலியாக கண்டிப்பாக வெளியிடுறேன். ஆனால் அரசின் சார்பில் ஏற்கனவே நீங்கள் ஹோம்பேஜில் போனீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி, ஹவு டு அப்ளை ஆன்லைன் சொல்லி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் 2 காணொலி மேக் பண்ணி PPT ப்ரெசன்டேஷனாக கிளியராக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். இது போக உங்களுக்கான டீட்டெயில் வந்து லெஃப்ட் சைடில் குயிக் லிங்க்ஸில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைனில் எப்படி அப்லோட் பண்ணணும் அது குறித்து வீடியோக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. டெமோ வீடியோ எல்லாமே இருக்குது.
பாலிடெக்னிக் காலேஜ் லிஸ்ட்டு அதுவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நான் அந்த குறிப்பு கையெழுத்து படிக்கும்போது பாலிடெக்னிக் காலேஜ் லிஸ்ட்டை பார்க்குறாங்க. இதை கிளிக் பண்ணி வெப்சைட் ரீடைரக்ட் ஆகிட்ருக்குது. இதில் வந்து ஃபுல் காலேஜ் நேம் அண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலேஜ் எந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, அதனுடைய கோடு காலேஜ் கோடு என்னது, அங்கே எல்லா டீட்டெயிலுமே அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் இன் ஹேண்ட் புக் எந்த பக்கத்தில் இருக்குது, இன்டேக் ரெகுலராக, என்ன டைப் ஆஃப் அரியலூர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் காலேஜ் லிஸ்ட்டு இதில் PDF-ல் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த காலேஜ் கோடை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. முழு வீடியோவாக விரைவில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நானே ரெக்கார்ட் பண்ணி பதிவிடுறேன். தற்போதைக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் என்னிடம் யாருக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய தேவை இல்லாதனால இந்த விண்ணப்பிக்க ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காணொலியாக வெளியிட முடியல. இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா சம் பேசிக் டீட்டெயில் ஏற்கனவே அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த மாதிரி உங்கள் மின்னஞ்சல் கான்டாக்ட் நம்பர், நீங்களே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் போகுது. லாக்அவுட் ரைட்ஸுக்கானவர்களுக்கு என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் பகிரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.